இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒரு ஜாதகத்தில் எந்த காலம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி வந்து ஜோதிடம் பார்க்கும்போது பண்டைய காலத்தில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுத்து ஜாதகம் பார்ப்பார்கள். ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம வந்துட்டு ஒரு ஃபோனில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஒரு நிகழ்வு நடக்குது, பணம் கொடுக்குறாங்க, அதற்கான தேதியை நம்ம வந்து இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷங்க, என்னென்னா வெற்றிலை பாக்கு வாங்கிட்டு வந்துட்டால் ஜாதகம் பார்ப்பாங்க. நீங்கள் வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பாங்க. அதுதான் அந்த காலத்தில் வந்து, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நெல் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, மிளகாய் வாங்குவாங்க, ஏதாவது பொருளை வந்து தானமாக கொடுப்பாங்க. ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பணமாக கொடுப்பதை விட, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுக்க வேண்டும். உணவு தானம் கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம், அல்லது துணி தானம் கொடுக்கலாம், அல்லது வந்து கரும்பு சாறு. யாராவது ஒரு குருமார்களையோ இல்லை ஒரு அந்தணர்களையோ இல்லை வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர்களையோ இல்லை நம்மளுடைய ஜாதகம் பார்க்கும் நம்மளுடைய வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக கரும்பு அல்லது இனிப்பு தானம், கரும்பு சாரோட தானம் கொடுக்கலாம். ஒரு ஜோதிடருக்கு நீங்கள் கரும்பு சாறு தானம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த குரு தோஷம் எனப்படக்கூடிய, அதாவது குரு வந்து நல்லா படிக்க, வீட்டில் குழந்தை வந்து இல்லை, குழந்தை வந்து படிக்கலை, குழந்தை பிரச்சனை இருக்குது, குழந்தைகளால் வந்து கணவர் அப்பா அம்மாவுக்கு வந்து எதிர்பார்த்த யோகம் கிடையாது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வகையில் குருவோட சாபம், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சொல்வதை வந்து கேட்கக்கூடாதவர்கள். அதாவது நான் வந்து உதாரணமாக நான் ஜோதிடம் சொல்லி கொடுக்குறேன், அதை வந்து புரிந்து கொள்ள முடியாதவர்கள், அல்லது வந்து என்ன பண்ணுவாங்க குருவை வந்து பழிப்பவர்கள், அதாவது அந்த ஜோதிடர்களை பழிப்பவர்கள், மறைமுகமாக திட்டுபவர்கள், அல்லது அந்த வார்த்தைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக் கொடுப்பதை வந்து குருமார்கள் சொல்லிக் கொடுப்பதை இன்னொருத்தருக்கு வந்து மறைமுகமாக சொல்லி கொடுத்து ஒரு பொருளை தானமாக பெறுவார்கள். சொல்லிக் கொடுப்பது வந்து ஒரு குருவிடம் வந்து ஒரு வித்தையை அல்ல கல்வியை அவருடைய அனுமதியோடு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கல்வி தான் முறையான கல்வி, அந்த கல்வி தான் இன்னாரிடமிருந்து இந்த கல்வி வந்தது, இன்னாரிடமிருந்து இந்த கல்வியை நான் பெற்றுக்கொண்டேன், அதை அவரிடமிருந்து அனுபவத்தை நான் அவர்கிட்ட அனுமதி பெற்று நான் இந்த கல்வியை நான் சொல்லிக் கொடுக்குறேன், இந்த ஜோதிட முறையை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குருவோட தோஷம் வராது. ஆனால் அது இல்லாமல் மறைமுகமாக சொல்லிக் கொடுத்து ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது குருவோட தோஷம் கண்டிப்பாக ஏற்படும். கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி அல்லது வந்து குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த பார்த்திங்கன்னா 6, 8, 10, 12 குரு பகவான், அவருடைய அச்சய இலக்கணத்திற்கு 6, 8, 10, 12 குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தனக்கு கற்றுக் கொடுத்த கல்வியோட, அதாவது அந்த குருமாரோடைய சாபத்தை பெறக்கூடிய ஒரு ஜாதகராக மாறுவார். அதை யாருக்காச்சும் மறைமுகமாக கற்றுக் கொடுப்பார், மறைமுகமாக சொல்லி வந்து அவருக்கு வந்து ஒரு பணத்தை பெறுவார், பேர் புகழ் வாங்குவாருங்க. இது ஏதோ ஒருத்தர் சாபத்தை ஏற்படுத்தும், இல்லைன்னா அந்த குரு வந்து எனக்கு வந்து உண்மையிலே குரு சரியாக தான் சொல்லி கொடுத்துருப்பார், ஆனால் அவர் புரிந்து கொள்ள முடியாமல் அந்த குருவை பழிப்பது, குருவை வந்து மறைமுகமாக திட்டுவது, குருவை வந்து மறைமுகமாக சாடுவது, ஏதோ ஒரு பழி சொல்வதற்கு ஆளாகுவது, கண்டிப்பாக இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா அந்த குடும்பத்தில் குழந்தைகளோட சம்மந்தப்பட்ட குறைபாடு இருக்கும், குழந்தைகளுக்கும், அதாவது குருன்னா குழந்தைகள், பணம்னா செல்வங்கள், வேலைன்னா தொழில்னா தனம்னா பாக்கியம்னா சந்தோஷம்னா கோயில் கும்பகோணத்தையே ஒருத்தர் போக முடியலைன்னா அவர் குருவோட தோஷம் இருக்குங்க. இதுதாங்க சந்தோஷம். நான் தோஷம் சொல்வது என்ன அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் 6, 8, 10, 12 இருந்தால் பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் ஒரு கும்பாவில் குடமுழக்கு நடக்குங்க, அதுக்கு போக முடியாதுங்க.
மறைமுகமாக சாடுவது கண்டிப்பாக அந்த தோஷம் ஏற்படும். அந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏற்படக்கூடிய பாக்கியம் வந்து எதிர்பார்த்த யோகம் கிடையாது. அதை விட்டு கண்டிப்பாக வந்து கரும்பு சார் வாங்கி தானம் கொடுங்க. கரும்பு சார் வாங்கி தானம் கொடுத்து ஏதாவது ஒரு குருவை வந்து சாந்தப்படுத்துங்க. அதாவது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, உங்களுக்கு யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்களுக்கு கரும்பு தானம் வாங்கி கொடுத்தீங்கன்னா, கரும்பு சாரோட தானம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறுங்க. சரிங்க, எனக்கு எதுவுமே பண்ண எனக்கு தெரியலைங்க, நான் எப்படிங்க நேராக சிவன் கோவிலில் கரும்பு சார் வாங்கி கொண்டு அபிஷேகம் பண்ணியிருக்கேன், உங்கள் வாழ்க்கை வளமாகுங்க. அதுவும் அந்த கரும்பு சார் அபிஷேகம் பண்ண கரும்பு சாரை வாங்கி அருந்தும்போது இன்னமும் சந்தோஷம் நிவர்த்தியே ஆகிடுதுங்க உங்கள் வாழ்க்கை. அதன் பிறகு பணம், தனம், பாக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்ப உறவுகள், குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட ஆரோக்கியம், குழந்தைகளோட செல்வம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் இந்த வீட்டில் குதூகலமான ஒரு யோகத்தை பெறும். கண்டிப்பாக அந்த வாழ்க்கை வளமாகும். இதை பற்றியான வீடியோ அடுத்தடுத்த வீடியோ பதிவாக பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து வேலூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் இவருடைய கேள்வி வந்து வேலை மாற்றம் ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய லக்கணம் வந்து ஜென்ம லக்கணம், சிம்ம லக்கணம், ஏஎல்பி லக்கணம், விருச்சிக லக்கணம். 2022 மார்ச் மாதம் 21ஆம் தேதி அந்த கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடியுது, விருச்சிக லக்கணம் முடியுது. அதன் பிறகு லக்கணம் தனுசு லக்கணம், தனுசு லக்கணாதிபதி குரு அட்டமத்தில் கேதுவோட சேர்க்கையாக இருந்தாலும் 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தர்ம கர்மாதிபதியாக இருந்து, தனுசு லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி யார் என்றால் புதன், 9ஆம் அதிபதி சூரியன். புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இவருக்கு மாற்றத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். 2022 மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை வளமாகும், ஒரு வேலை மாற்றமாகும், ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. ஒரு ஜாதகர் கஷ்டப்படுவார், வேலையில் பெரிய மாற்றம் உண்டாகும், இடம் விட்டு இடம் நகரும், வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சேரும். இவருடைய சந்தோஷமான ஒரு, ஆனால் அட்டமத்தில் குரு இருப்பது இப்போ தான் நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, இவர் வரக்கூடிய காலகட்டங்களில் 2022 2032 வரைக்கும் அட்டமத்தில் குரு இருப்பா, குருவோட பாக்கியம் எதிர்பார்த்த மாதிரி, குழந்தைகளோட பாக்கியம் எதிர்பார்த்த மாதிரி அமையலை, குழந்தைகளுக்காக கஷ்டப்படக்கூடிய காலமாக அமையுது. கண்டிப்பாக இவருக்கு இவர் வந்து கரும்பு தானம் வாங்கி கொடுக்கணும், கரும்பு சார் வாங்கி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா சமயபுரம் மாரியம்மாவில் வந்து கும்பிடணும் அப்படிங்கிறது தான் இவருடைய விஷயமாக இருக்குது. அதற்கு தான் முன்னாடி இந்த ஜாதகத்திற்கு தான் இதுக்கு முன்னாடி வந்து பலன் சொன்னேன். கண்டிப்பாக வந்து ஜாதகர் வந்து சமயபுரம், திருச்சி சமயபுரத்து ஆள் அம்மானை வந்து வணங்குறது, அம்மன் வந்து வாழ்க்கையில் வந்து வழிகாட்டும். நீங்கள் ஒரே ஒரு தடவை, அப்படி இல்லை உங்களுக்கு இடம் பக்கத்தில் வந்து காஞ்சிபுரம் இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனை கும்பிட்றது உங்கள் வாழ்க்கை வளமாகும், உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக மாறும். ஜாதகர் கஷ்டப்படணும், குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து உணருங்க, யாராவது ஒரு குருவுக்கு ஒரு உடை தானமோ ஒரு உணவு தானமோ கொடுங்க. அதுவும் ஜோதிடருக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். ஏன்னா இதனால் வரைக்கும் வந்து 9ல் குரு உச்சமாய் கேதோட சேர்க்கை, எதிர்பார்த்த மாரி அமைப்பு இல்லை, வரக்கூடிய காலமும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து இவரோட வாழ்க்கையை வளமாகணும். கண்டிப்பாக வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் உங்களை வந்து வாழ்க்கையில் வழிகாட்டும், ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும், யோகம் வரும். கடவுளை பிடிச்சிங்க, குருவை மதிங்க, ஜோதிடர்களுக்கு உணவு தானம் வாங்கி கொடுங்க, ஒரு ஜோதிடருக்கு உடை தானம் வாங்கி கொடுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும், சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அருளால் இவருடைய வாழ்க்கையில் வேலை மாற்றத்தில் பெரும் யோகத்தை பெற வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.